நடிகை கே ஆர் விஜயாவின் வீடு இதுதான். சென்னை டி நகரில் இருக்கிறது இந்த அரண்மனை போன்ற வீடு. இந்த வசந்த மாளிகையில் சொந்த பந்தம் பிள்ளைகள் யாருமின்றி தனி கட்டையாக வாழ்ந்து வருகிறார் கே ஆர் விஜயா. அவருக்கு உதவுவதற்காக வேலையாட்கள் மட்டும் இருக்கின்றனர். கே ஆர் விஜயாவுக்கு ஏன் இந்த நிலை, அவரின் கதை என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். கே ஆர் விஜயாவின் தந்தை ராமச்சந்திரன் ஆந்திராவைச் சேர்ந்தவர், தாயார் கல்யாணி கேரளாவின் திரிசூரைச் சேர்ந்தவர். தந்தை ராமச்சந்திரன் ஒரு இராணுவ வீரர். ஓய்வுக்கு பின் மனைவியின் ஊரான திரிசூரிலேயே குடியேறினார் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் தம்பதியினருக்கு கே ஆர் விஜயாதான் மூத்த பிள்ளை. விஜயாவை தொடர்ந்து அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தன. ஐந்தாவது பிள்ளையாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஐந்து பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ராமச்சந்திரன் தம்பதியினர் குடும்பத்தோடு வேலை தேடி பழனிக்கு வந்தனர். நாடகத்துறையில் அக்காலத்தில் பிரபலமாக இருந்த எம் ஆர் ராதாவின் குழுவில் சேர்ந்து ராமச்சந்திரன் நடிக்கத் தொடங்கினார். அதே குழுவில் தன் முதல் மகள் கே ஆர் விஜயாவையும் நடிக்க வைத்தார். கே ஆர் விஜயாவின் இயற்பெயர் தெய்வநாயகி. தெய்வநாயகியா, என்னம்மா ரொம்ப ஓல்டு பேராக இருக்கு, உனக்கு ஸ்டைலாக ஒரு பேர் வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி விஜயா என பெயரை மாற்றினாராம் எம் ஆர் ராதா. விஜயாவோடு தன் தாய் தந்தையின் பெயர்களை இனிஷியலாக சேர்த்து கொண்டார் கே ஆர் விஜயா. தொடர்ந்து எம் ஆர் ராதாவின் நாடக குழுவில் நடித்து வந்த கே ஆர் விஜயா 1963 கற்பகம் என்ற திரைப்படத்தில் எடுத்த எடுப்பிலேயே ஹீரோயினாக அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என கிட்டத்தட்ட 400 படங்களில் நடித்திருக்கிறார் கே ஆர் விஜயா. கே ஆர் விஜயா சினிமாவில் நடிக்க தொடங்கிய பின் 2 ஆண்டுகளில், அதாவது 1966 திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான வேலாயுதம் நாயர் என்பவர் இவரை திருமணம் செய்து கொண்டார். வேலாயுதத்திற்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருந்தனர். கே ஆர் விஜயாவை 3வதாக திருமணம் செய்து கொண்டார். அடுத்த ஆண்டிலேயே, அதாவது 1967 கே ஆர் விஜயா தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு ஹேமலதா என பெயர் சூட்டினர். கணவர் வேலாயுதம், மகள் ஹேமலதாவுடன் கே ஆர் விஜயா இருக்கும் புகைப்படம் இது. கவர்ச்சி கன்னி முதல் கடவுள் வேடம் வரை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகாலம் தன்னை சினிமாவில் தக்க வைத்து கொண்டவர் கே ஆர் விஜயா. இவர் கே ஆர் விஜயாவின் தங்கை கே ஆர் வத்சலா. இவரும் தமிழ், மலையாளம், தெலுங்கில் சினிமாவிலும் சின்ன திரையிலும் நடித்து வருகிறார். இவர் கே ஆர் விஜயாவின் இன்னொரு தங்கை. இவரது பெயர் கே ஆர் சாவித்ரி. இவரும் திரைப்பட நடிகையாவார். இவரும் தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் நடித்து வருகிறார். இவர் கே ஆர் சாவித்ரியின் மகள் நடிகை ராகசுதா. இவர் கடந்த 2014 நடிகர் ரஞ்சித்தை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவருடன் 1 ஆண்டு கூட வாழாமல் விவாகரத்து பெற்றுவிட்டார். இவர் கே ஆர் சாவித்ரியின் இன்னொரு மகள். இவரது பெயர் அனுஷா. இவரும் பிரபல நடிகையாக இருக்கிறார். கோடி கோடியாக சம்பாதித்தவர் கே ஆர் விஜயா. கணவரும் பெரும் தொழிலதிபர் என்பதால் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார் விஜயா. ஆனால் மனதளவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையா என்றால் இல்லை என்பதே பதில். இவரது கணவருக்கு இவர் 3வது மனைவி என்பதால் சக்காலத்தி சண்டைகள் ஏராளமாக நிகழ்ந்தன. கணவர் குடும்பத்தாருடன் இவர் ஒட்டாமலேயே இருந்து வந்தார். அது மட்டுமல்ல, தன் வீட்டு சொந்தங்களுடன் கூட இவர் அதிகம் நெருக்கம் காட்டவில்லை. இவரது தம்பி மற்றும் தங்கைகள் கூட இவருடன் நெருக்கமாக இல்லையாம். இவையெல்லாவற்றையும் விட கொடுமை, இவரது ஒரே மகள் ஹேமலதா சிறு வயதிலேயே காதலித்து திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். ஹேமலதாவும் கணவரை இழந்த நிலையில் அவரது 2 பிள்ளைகளும் வெளிநாட்டில் இருக்கின்றார்களாம். மிக அரிதாக எப்போதாவது தான் வந்து தன் தாயார் கே ஆர் விஜயாவை அவர் பார்த்து செல்கிறாராம். பேர குழந்தைகளுடன் விளையாடி பொழுதை கழிக்க வேண்டிய இந்த கட்டத்தில் குடும்பத்தார் யாருமின்றி அரண்மனை போன்ற இந்த வீட்டில் தனிமையில் வசித்து வருகிறார் கே ஆர் விஜயா. இருந்தபோதும் வீட்டில் வேலைக்கு வரும் வேலையாட்களுடன் பேசி பொழுதை கழிக்கிறார். தொலைக்காட்சி தொடர்களில் நடிப்பது, விளம்பரங்களில் நடிப்பது, கடை திறப்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்பது, கோயில்களுக்கு சென்று வருவது என காலத்தை கடத்தி வருகிறார். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தன் சொந்த பயணங்களுக்காக தனியாக ஒரு விமானத்தையே வாங்கி வைத்திருந்த ஒரே தென்னிந்திய நடிகை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் கே ஆர் விஜயா. 1947 பிறந்த கே ஆர் விஜயாவிற்கு தற்போது 72 வயதாகிறது.
இவரது கணவர் கடந்த 2016 ஆண்டு காலமாகிவிட்டார். ஆரம்ப காலத்தில் சரோஜா தேவியின் மகளாக கூட நடித்திருக்கிறார் கே ஆர் விஜயா. கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் வள்ளி தெய்வானைகளாக கே ஆர் விஜயாவும் ஜெயலலிதாவும் போட்டி போட்டு கொண்டு நடித்தனர். தற்போதும் கூட இவருக்கு சினிமா வாய்ப்புகள் வருகின்றன. வாய்ப்புகளை மறுக்காமல் பயன்படுத்தி கொள்கிறார். கே ஆர் விஜயாவின் தந்தை ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ராவ் என்ற ஜாதியை சேர்ந்தவராவார். விஜயாவின் தாயார் வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர். கே ஆர் விஜயாவின் கணவர் நாயர் சமூகத்தைச் சேர்ந்தவர். விஜயாவின் மகள் ஏமலதாவும் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். ஆகவே கே ஆர் விஜயா குடும்பம் இன்ன சமூகத்தைச் சேர்ந்தது என்று குறிப்பிட்டு சொல்வது கடினமாக இருக்கிறது. தந்தையின் ஜாதிதான் பிள்ளைக்கு வரும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதன்படி பார்த்தால் கே ஆர் விஜயா ராவ் சமூகத்தைச் சேர்ந்தவர் என சொல்லலாம்.